வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் மண்டலங்களின் இன்றைய வெப்பநிலை குறித்தும், தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் காந்திகிராம வேளாண் அறிவியல் மையத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்குகிறார் திண்டுக்கல் மாவட்டம் காந்திகிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் மைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஏ. உதயகுமார் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம் வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. நபார்டு நீர்ச்செறிவு திட்டத்தின் கீழ் நிலக்கடலை மற்றும் தக்காளி சாகுபடி குறித்து திண்டுக்கல் மாவட்ட பெருமாள் கோவில் வலசு கிராம விவசாயி T.Vanchimuthu தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கால்நடைகளில் ஏற்படும் பொதுவான செரிமான கோளாறுகளும் அதன் தீர்வுகளும் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உடற் செயலியல் மற்றும் உயிர் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் டி. லட்சுமி பிரசாந்த் வழங்கும் ஆலோசனைகள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் நாமக்கல் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மிகுமழை பொழியும் மண்டலத்திற்கான வேளாண் வானிலை அறிவிப்பு. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. நபார்டு வங்கி நீர்ச்செறிவு திட்டம் விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக பல்வேறு நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது. இவற்றில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற்று அதன் வழிகாட்டுதலுடன் நிலக்கடலை மற்றும் தக்காளி சாகுபடியில் வெற்றி கண்ட திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் தாலுகா பெருமாள் கோயில் வலசு கிராம விவசாயி T.Vanchimuthu நம்மிடம் கூற கேட்டபோது, மழை இல்லாமல் இருந்ததுங்க. மழை ஒரே பாகம் தான் விவசாயம் பண்ண மக்கச்சோளம் போட்டிருந்தோங்க. இப்போ நபார்டு வங்கி தான் கரை போட்டாங்க. இப்போ ஓரளவுக்கு தண்ணி பரவாயில்லைங்க. இப்போ மூணு போக தண்ணி எடுக்கிறோம்ங்க. இப்போ கண்ணுவள்ளி கிழங்கு போட்டிருக்கோம். ஆடி மாதம் கிழங்கு முளைக்குங்க. அப்புறம் விதையாகி அதை பொறிச்சு தட்டி விற்போம்ங்க. அப்புறம் வெண்டைக்காய் தக்காளி போட்டு நாங்கள் விவசாயம் பண்ணுங்க. இந்தளவுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. இந்த நபார்டு வங்கியிலேருந்து கரை போட விட்டதால் நம்மளுக்கு ரெண்டு போகாதி தண்ணி இருக்குங்க. இப்போ 40 அடி தண்ணி இருக்குதுங்க. நாங்கள் நேரடியாக வெண்டைக்காய் ஒட்டையத்தில் மார்க்கெட்டுக்கு பொறிச்சு கால் நேரடியாக நாங்கள் கொள்முதலுங்க. ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்லை. மார்க்கெட்டு வராமல் தான் நம்ம இங்கேங்க. கண்ணுவள்ளி கிழங்கு வந்து விதைங்க. காய் கிழங்கு ஆடிப்பட்டமுங்க. ஆடிப்பட்டத்தில் போட்டு செடி வந்து பிற்பாடு காயை பூ பூக்குங்க. பூ பூத்து காய்ச்சி அந்த விதை காய்ச்சி இருப்போம். நாங்கள் தட்டி மொத்தமாக 900 ரூபாய் விதையில் போகுங்க. இந்த அளவுக்கு பரவாயில்லைங்க. இந்த நபார்டு வங்கியில் கரை போடுறது ஓரளவு தண்ணி 2 வருஷத்துக்கு நமக்கு தண்ணி பிரச்சனை இல்லைங்க. குடும்பம் நல்லா இருக்கு. மேலும் விவரம் பெற விவசாயி T.Vanchimuthu அவர்களை 0720004010012 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். We'll be right back.
கால்நடைகளின் உடல்நிலையை விவசாயிகள் கவனமுடன் கவனித்தால்தான் அவைகள் உடல் நலமுடன் இருந்து நமக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். அந்த வகையில் கால்நடைகளில் ஏற்படும் பொதுவான செரிமான கோளாறுகள் எதனால் ஏற்படுகின்றன, அதனை சரி செய்ய என்னென்ன பாதுகாப்பு முறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உடற்செயலியல் மற்றும் உயிர் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் டி லட்சுமி பிரசாந்த் வழங்கும் ஆலோசனைகள். இன்று நம்ம வந்து கறவை மாடுகளில் வந்துட்டு பொதுவாக ஏற்படுற அஜீரண கோளாறுகளும் அதுக்கு என்ன தீர்வு முறைகள் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்கலாம். அதாவது தமிழ் ஒரு பழமொழி உண்டு, அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி. அது வந்துட்டு இதில் முக்கியமாக பொருந்தும். அது என்ன நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அமில நோய் அப்படிங்கிற நோய் வந்துட்டு இதனால் வர்றது தான். அதாவது இப்போ பொங்கல் மாதிரி சமயங்களில் விழா காலங்களில் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு விரைவாக செரிக்கக்கூடிய மாவுச்சத்துள்ள பொருட்கள், குறிப்பாக இந்த பொங்கல் அது மாதிரி சோறு இந்த மாதிரி பதார்த்தங்களை வந்துட்டு மாடுகள் வந்துட்டு நிறைய திங்கிறதுனால அதுக்கு வந்து அமில நோய் அப்படிங்கிற நோய் வந்து வர வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் கூட நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். இதில் என்ன எப்படி இது இதாகுது அப்படின்னா, மாடுகள் வந்து அதிகமாக வந்துட்டு அதை சாப்பிடும்போது அதுக்கு மாடுகளை பொறுத்தவரையில் அதுக்கு வந்து நான்கு வயிறுகள் உள்ளன. முதல் வயிற்றில் இருக்கிறத வந்துட்டு சில நுண்ணுயிரிகள் வந்துட்டு மிக அதிகமாக இருக்கும். அதுதான் வந்துட்டு அந்த செரிமானத்துக்கு வந்து மிகவும் முக்கியமான பங்கு வகிக்குது. அமில காரத்தன்மை அதை வந்து நம்ம வந்து பிஹெச் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்துட்டு பொதுவாக வந்துட்டு 6-7 இருக்கும் இந்த அசையுன் வயிறில். இது வந்துட்டு 5 குறையும் போது இதை வந்து நம்ம வந்துட்டு அமில நோய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாதிரி அது வந்து 5 இப்போ கீழே குறைஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு தேவையான நுண்ணுயிரிகள் புரோட்டோசோவா அந்த மாதிரி பாக்டீரியா அந்த மாதிரி நிறைய நுண்ணுயிரிகள் வந்துட்டு இறந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்படி வந்துட்டு இறக்கும்போது அதோட ரத்தத்துலேயும் வந்துட்டு அமிலத்தன்மை வந்து அதிகமாயிரும். இந்த மாதிரி அதிகமாகிறதுனால மற்ற செயல்பாடுகளும் அஜீர்ண கோளாறு மட்டும் இல்லாமல் மற்ற செயல்பாடுகளும் சேர்ந்து இதில் வந்து பாதிக்கப்படும். இதில் முக்கியமாக வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இதை வந்து நம்ம எப்படி வந்துட்டு தடுக்கிறது. கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மருத்துவரோட துணையை வந்து நம்ம உதவியை வந்து நம்ம நாடணும். அப்படி இல்லாமல் நம்மளே வந்துட்டு அதை இது பண்ணுறப்ப சில மாடுகள் வந்து இறக்கிறது கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த அமிலத்தன்மையானது இப்போ ரத்தத்தில் கலந்து நிறைய இது பண்ணுறப்ப குறிப்பாக வந்துட்டு உங்களுக்கு அசையுன் வயிறில் வந்து அதை அசையுன் வயிறு பாதிப்பு ஏற்படும். அதுக்கப்புறம் வந்துட்டு மாடுகள் முக்கியமாக தீனி வந்துட்டு ஏற்படாது, தீனி வந்து சாப்பிடாது. அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை வந்து நம்ம வந்து அதிகமாக வைக்கக்கூடாது. அந்த டைமிங்கில் வந்து தண்ணீர் அதிகமாக வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து கால்நடை மருத்துவரை வந்துட்டு உடனடியாக கூப்பிட்டு அவங்க வந்துட்டு வந்து அதை பரிசோதனை செய்யணும். விவசாயிகள் வந்து இந்த மாதிரி அது அதிகமாக சாப்பிட்ருச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் வந்துட்டு மருத்துவருக்கு வந்து அது எளிமையாக இருக்கும் அதுக்கான அந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. உடனே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த கால் மலம் வந்து எப்படி போச்சு, அந்த மாதிரி சிறுநீர் கழித்ததா இதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லணும். இந்த மாதிரி மலம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக போகும். அதே மாதிரி சிறுநீர் வந்துட்டு பார்த்திங்கன்னா சில சமயங்கள் வந்து சிறுநீர் கழிச்சிருக்காது. இதுக்கு வந்து முதல்ல அமிலத்தன்மையை குறைக்கணும். அமிலத்தன்மையை குறைக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான வழி என்ன அப்படின்னா இந்த சோடா உப்புன்னு சொல்லுவாங்க, அதாவது சோடியம் பைகார்பனேட். ஸோ அதை வந்து ஒரு கிட்டத்தட்ட 6-10 அளவுக்கு வந்து 450 கிலோ மாடு இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம முதல் முறையாக கொடுக்கணும். சில அதாவது இது வந்து முத்திய நிலையில் வந்து இது வந்து அந்தளவுக்கு வந்து வேலை செய்யாது. மற்றபடி வந்து அது 6 இருந்துச்சுன்னா மாடுகள் வந்து ஒரு 10 ஒரு 12 மணி நேரத்துக்குள்ளே தீனி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் நமக்கு வந்து முதல் அறிகுறி. தீனி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் தீனி எடுக்கவில்லை என்றால் அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு அறுவை சிகிச்சை மூலமாக தான் நம்ம வந்து அதை வந்து நம்ம ரூமினாட்டமி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அறுவை சிகிச்சை செஞ்சு அதிகமாக இருக்கிற இதை வந்து நம்ம வந்து வெளியெடுக்கணும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம காலம் தாழ்த்தி விட்டோமானால் மாடுகள் வந்து இறப்பதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. மேலும் விவரம் பெற டாக்டர் டி லட்சுமி பிரசாந்த் அவர்களை 0967711848644 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. எஃப்சிஐஎல்லின் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL இன் பரௌனி மற்றும்
பிபிஎஃப்சிஎல்லின் நாமருள் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனிமே நீ மழையில நனைய மாட்ட. இந்தா இத பிடி, இது நம்ம வீட்டுக்கான கூட, நம்ம விவசாய பாதுகாப்புக்கான கொடை. என்ன சொல்றீங்க? அட கடவுளே, இது பயிர் காப்பிடுமா? பயிருக்கு வறட்சி, வெள்ளம், புயல், பூச்சி, அப்புறம் நோய் தாக்கிச்சேன்னா அரசோட இந்த திட்டத்துல பயிருக்கு நஷ்டஈடு கிடைக்கும். காப்பீட்டுக்கு எவ்வளவு செலவாச்சு? ரொம்ப கம்மி. பிரீமியம் கட்டுறதுல கவர்மெண்டே பணை உதவி செய்யுது. தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம், மாற்றி அமைக்கப்பட்ட வேளாண் காப்பீட்டு திட்டம், வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீட்டு திட்டம், தென்னை மற்றும் எண்ணெய் பனை காப்பீட்டு திட்டம் ஆகியன செயல்படுத்தப்படுகின்றன. பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு தங்கள் வட்டார விவசாய அலுவலர், வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் அல்லது அருகாமையில் உள்ள வணிக வங்கிக் கிளையினை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 1800-1800-1551 எண்ணிலும் www.farmer.gov.in இணையதளத்தையும் பாருங்கள். இந்த கூட ரொம்ப நல்லா இருக்கே. பயிர் காப்பீட்டு திட்டத்தினால் பயனடையுங்கள், எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இனி வருவது வேளாண் சந்தை. சந்தையில் நாமக்கல் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 56 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 8 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை கட்டு 1-க்கு 20 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு 1-க்கு 10 ரூபாய்க்கும், புதினா கட்டு 1-க்கு 12 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். மல்லிகை 1 கிலோ 120 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 180 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 250 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. மிகுமழை பொழியும் மண்டலமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 95.2% காற்றின் வேகம் மணிக்கு 2.5 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 53.3% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 18.6 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழையின் அளவு 16.1 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 164.3 கலோரி/சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 1006.1 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 14 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு.
பலமான காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர் பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். அறிவியல் மையங்கள் கிராமப்புற விவசாயிகளின் வளர்ச்சிக்கு பல்வேறு நவீன கண்டுபிடிப்புகளையும் வழிகாட்டுதலையும் தந்து உதவி வருகின்றன. அந்த வகையில் காந்திகிராம வேளாண் அறிவியல் மையத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்குகிறார் திண்டுக்கல் மாவட்டம் காந்திகிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் மைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஏ. உதயகுமார் அவர்கள். இந்த மையமானது 1989 இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தால் நமது காந்திகிராம பல்கலைக்கழகத்திற்கு வழங்கப்பட்டது. இந்த மாவட்டம் ஒரு சிறப்பான மாவட்டமாகும். ஏனென்றால் இங்கு அனைத்து வகையான பயிர்களும், அதாவது தோட்டக்கலை விவசாய பயிர்களும் இங்கே உற்பத்தி செய்யப்படுகின்றது. நெல் தொடங்கி காஃபி, மிளகு வரை இங்கு சாகுபடி செய்யப்படுகிறது. அதேபோல் மழை அளவு இங்கு வந்து மிக குறைந்த மழை அளவாக இருந்தாலும், நிலத்தடி நீர் மிக மோசமாக நிலைக்கு சென்றாலும், இப்பொழுது அரசு மற்றும் விவசாயிகள் மேற்கொண்டு வரும் சில பணிகளால் நீர்மட்டம் சில இடங்களில் மேம்பாடு அடைந்து வருகின்றது. கடந்த 4 ஆண்டுகளாக கடுமையான வறட்சியை சந்தித்த போதிலும் விவசாயிகள் மிக துடிப்புடனும் ஆர்வத்துடனும் வேளாண்மையில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த வேளாண்மை அறிவியல் மையமானது விவசாயிகளுக்கு தேவையான அவர்களுக்கு பயிற்சிகள் வழங்குவதை இதன் முதற் குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டது. தற்சமயம் இப்போ இந்த வேளாண்மை ஆராய்ச்சி கழகத்தினுடைய பரிந்துரையின்படி வேளாண்மை அறிவியல் மையமானது விவசாயிகளிடையே அவர்களுடைய பிரச்சனையை கண்டறிந்து அந்த பிரச்சனைக்கு ஏற்ற தீர்வுகாண அவர்களுடைய வயல்வெளியிலேயே சோதனை செய்து அந்த சோதனையின் அடிப்படையில் அவர்களுக்கான பயிற்சிகள், அவர்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் இதையெல்லாம் வழங்கி அவர்களுடைய வயல்வெளியிலேயே சோதனை செய்து அதன் மூலம் அதை மற்ற விவசாயிகளுக்கும் எடுத்து செல்வது ஒரு முக்கியமான குறிக்கோளாக வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நிலக்கடலை, அதாவது சிறுதானியங்கள், மக்காச்சோளம் போன்ற பயிர்களுக்கும், காய்கறிகளிலே தக்காளி, வெங்காயம் போன்ற பயிர்களும் முக்கியத்துவம் கொடுத்து கடந்த ஆண்டு நாங்கள் வயல்வெளி ஆராய்ச்சிகள் செய்தோம். அதிலே நிலக்கடலையில் திண்டிவனம் 13 என்ற புதிய ரகத்தை அறிமுகப்படுத்தினோம். நிலக்கடலையில் ஊடுபயிராக, அதாவது விவசாயிகள் நிலக்கடலைக்கு அதிகமான செலவு செய்து அதனுடைய நிகர லாபம் அதிகமாக இருந்த போதிலும் ஆனால் செலவுக்கும் வரவுக்கும் உள்ள லாபம் மிக குறைவாக இருக்கிறது என்பதனாலே அதில் அவர்களுக்கு மாற்றுப்பயிராக ஊடுபயிராக ஆமணக்கு பயிரை அதிலே சாகுபடி பயிர் செய்து அதன் மூலமாக ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும் என்பதை நாங்கள் ஆய்வு செய்து விவசாயிகளிடையே காண்பித்தோம். அது விவசாயம் அல்லாது கால்நடைகளிலும் இதே போன்று நம் மக்களிடையே இருக்கும் அந்த நம்மளுடைய நாட்டு ஆடுகளினுடைய தரத்தை,
அதனுடைய எடை அதிகரிப்பை மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சிரோஹி என்ற ராஜஸ்தான் பகுதியில் உள்ள ஒரு ஆட்டை இங்கே அறிமுகப்படுத்தி அந்த கடா ஆட்டை விவசாயிகளுக்கு இரண்டு பேருக்கு வழங்கியிருக்கிறோம். இந்த மாவட்டத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 10,200 ஹெக்டேர் நம்மளுடைய தோட்டக்கலை பயிர்களில் முக்கியமாக காஃபீர் மிளகு போன்ற பயிர்கள் சிறுமலை பகுதி அதேபோல் கொடைக்கானல் பகுதிகளை சாகுபடி செய்கின்றார்கள். அந்த மிளகு இன்றைக்கு வந்து மிளகும் காஃபியும் நல்ல விலை கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் தரம் மேம்பட வேண்டும் என்பதற்காகவும் இயற்கை ரீதியாக இந்த பயிர்களுக்கு சாகுபடி செய்வதற்கான ஆலோசனைகள் தொழில்நுட்பங்கள் வழங்கி வருகின்றோம். அது அல்லாது பயிற்சிகள் என்று சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஆண்டிற்கு சராசரியாக ஒரு 50,000-55,000 விவசாயிகள் விவசாய இளைஞர்கள் விவசாய பெண்கள் விவசாயத்திலே கல்லூரி மற்றும் படிப்பை பாதியிலே விட்ட மாணவர்கள் ஆகியோர்களுக்கு நாங்கள் பயிற்சி அளித்து வருகின்றோம். இந்த பயிற்சியை நாங்கள் தொண்டு நிறுவனங்கள் மூலமாகவும் வேளாண் துறையின் மூலமாகவும் விவசாயிகளினுடைய தேவை அறிந்தும் நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இதை தவிர நபார்டு வங்கி என்னுடன் இணைந்து நம்மளுடைய இந்த இப்பொழுது விவசாய உற்பத்தி நிறுவனம் என்று சொல்லக்கூடிய ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி என்று சொல்லக்கூடிய கம்பெனிகள் இங்கே ஒரு 4 கம்பெனிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றிருக்கிறது. அந்த கம்பெனிகளுக்கு தேவையான பயிற்சிகளை வழங்க நாங்கள் உறுதி கூறி அவர்களுக்கும் துணை நின்று நபார்டு வங்கியுடன் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். சில தொண்டு நிறுவனங்களுடனும் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இதல்லாது நமது வேளாண்மை அறிவியல் மையமானது மற்ற பகுதிகளில் உள்ள தொழில்நுட்பங்களை இங்கே நமது விவசாயிகளுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காக நமது வேளாண் அறிவியல் நிலையத்திலேயே கொட்டில் முறை ஆடு வளர்ப்பு காளான் வளர்ப்பு மண்புழு உரம் தயாரிப்பு அடர் நடவு முறைகள் ஆடு நாட்டுக்கோழி வளர்ப்பு பசுங்கன்றுகள் வளர்ப்பு என்று பல மாதிரி செயல் விளக்க மாதிரிகளையும் இந்த நிறுவனத்திலே நாங்கள் நிறுவி அதை மற்ற விவசாயிகள் வந்து கண்டு அதன்படி செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக நிறுவியுள்ளோம். இந்த வேளாண்மை அறிவியல் மையம் இன்னும் மேலும் செயல்படுத்துவதற்கு எங்களுடைய வேளாண் அறிவியல் மையத்திலே இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் அயராது உழைத்து வருகிறார்கள். இந்த மாவட்டத்தினுடைய சிறப்பே கொடைக்கானல் மற்றும் சிறுமலை சிறுமலை பகுதியிலே ஒரு தனித்துவமிக்க வாழை சாகுபடி செய்யப்பட்டு வந்துள்ளது. அதாவது சிறுமலை வாழை என்றே அதற்கு பெயர். அந்த வாழையானது கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு அந்த வாழையே அழிந்துவிடும் என்ற நிலையில் இருந்த வாழையை இன்று விஞ்ஞானிகளுடைய முயற்சியாலும் நமது வேளாண்மை அறிவியல் மையம் போன்ற நிறுவனங்களுடைய உதவியாலும் விவசாயிகள் அந்த வாழையை இப்பொழுது மிக நல்ல முறையிலே சாகுபடி செய்து வருகின்றார்கள். அந்த வாழையினுடைய மருத்துவ குணம் அந்த வாழையினுடைய அதாவது பாதுகாப்பு தன்மை அதாவது கிட்டத்தட்ட 15 நாட்கள் கூட அந்த வாழைப்பழம் எந்த விதமான அழுகி போகாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது மிகுந்த சத்து உள்ளது. நம்மளுடைய பழனி பஞ்சாமிரதத்திலே அது ஒரு பிரதான ஒரு பொருளாக அது வந்து பயன்படுத்தப்படுகிறது. அதனால தான் இன்றைக்கி நம்மளுடைய தமிழ்நாடு அரசு கூட இந்த வாழையினுடைய தரத்தையும் அதனுடைய வளத்தையும் மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லி பழனிக்கு அந்த வாழை தொடர்ந்து செல்ல வேண்டும் என்பதற்காக அலுவலர்களை நிறுவி அவர்களும் இந்த வாழைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள். அந்த வாழைக்கு நாங்கள் அதனை வளர்ப்பதற்கான நுண்ணூட்டங்கள் அதற்கு தேவையான இயற்கை வகையான மருந்துகள் இது பஞ்சகாவியா போன்றவற்றையும் நாங்கள் விவசாயிகளுக்கு பயிற்சிகள் மூலமாகவும் மாதிரி செயல் விளக்கங்கள் மூலமாகவும் செய்து வருகின்றோம். அதேபோல் இந்த மாவட்டம் ஒரு வறட்சியான மாவட்டம் அடிக்கடி வந்து வறட்சி வரக்கூடிய ஒரு மாவட்டம். கிட்டத்தட்ட இந்த 25 ஆண்டுகளிலே 4 கடுமையான வறட்சியை எனது அனுபவத்திலே சந்திச்சிருக்கின்றேன். அதனால் இந்த மாவட்டத்தில் உள்ள தானியங்கள் முக்கியமாக சிறுதானியங்கள் மிகவும் அழிந்த நிலையில் இருந்தது. அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த 3-4 ஆண்டுகளாக நமது வேளாண்மை அறிவியல் மையம் மற்ற அரசு துறைகளும் இந்திய அரசும் செயல்பட்டதால் கடந்த ஆண்டு நமது வேளாண்மை அறிவிய மையத்தின் மூலமாக சாமையிலே புதிய ரகம் குதிரைவாளியில் புதிய ரகம் கேழ்வரகில் புதிய ரகம் கம்பிலே புதிய ரகம் ஆகிய ரகங்களை விவசாயிகளுக்கு புதியதாக அறிமுகப்படுத்தி அதன் மூலம் உற்பத்தியை பெருக்கியிருக்கிறோம். அதே போல் விவசாய பெண்களுக்கு இந்த சிறுதானியங்களிலே
அதை எப்படி நாம் மதிப்பூட்டுறது என்று சொல்லி பயிற்சிகள் இங்கே வழங்கி அதில் மூன்று பெண்கள் குழுக்கள் இன்று வந்து அதாவது கேழ்வரகு அரிசி, அதே போல் சாமையிலே அரிசி, அதிலே பதார்த்தங்கள், முறுக்கு அடை போன்ற பதார்த்தங்கள், அதே போல் சாமை அரிசி, இதையெல்லாம் அவர்கள் குழுக்களாக சேர்ந்து அதை உற்பத்தி செய்து இன்றைக்கு விற்பனை செய்து வருகின்றார்கள். அடுத்தபடியாக நமது மாவட்டம் ஏற்கனவே சொன்னபோது இன்றைக்கு நீர் தேவை அதிகமுள்ள ஒரு மாவட்டம். அந்த அதே போல் இயற்கை வளம், அது மலை சார்ந்த பகுதிகளாக இருப்பதால் விவசாயிகளுடைய நிலத்திலேயே நாம் மரங்களையும் வளர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் வேளாண் காடுகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் செயல்படுத்தி வருகின்றோம். அதன் மூலமாக இந்த மலைவேம்பு, அதே போல் குமிழ் போன்ற மரங்களை நாங்கள் விவசாய நிலங்களிலே விவசாய பயிர்களுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு சாகுபடி செய்து அவர்கள் மரத்தின் மூலமாக ஒரு லாபம் எடுப்பதை விட மறைமுகமான லாபமாக மண்ணினுடைய வளத்தை, மண் அரிமானத்தை தடுத்து நிலத்தடி நீரை மேம்படுத்த இந்த வேளாண் காடுகளுக்கு பயிற்சிகள் தொடர்ந்து அளித்து வருகின்றோம். இதுபோன்று விவசாயிகள் ஒவ்வொருவரும் உணர்ப்புடனும் ஆர்வத்துடனும் ஈடுபட்டால் நமது நாட்டை ஒரு விவசாய வல்லரசாக ஆக்க முடியும் என்று கூறிக்கொண்டு அதற்கான அனைத்து உதவிகளையும் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள வேளாண்மை அறிவியல் மையங்கள் செய்கின்றதை நாங்கள் இனியும் செய்வோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். மேலும் விவரம் அறிய முனைவர் ஏ. உதயகுமார் அவர்களை 0913501166656 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யாருட்டு பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 180 1551 தொடர்பு கொள்ளவும். 14/9/2015 திங்கட்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க நபார்டு நீர்ச்சரிவு திட்டத்தின் கீழ் வேளாண் காடு வளர்ப்பு குறித்து திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அப்பியன்பட்டி கிராம விவசாயி ஆர். திருப்பதி தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் அறிவியல் ரீதியான நாட்டுக்கோழி வளர்ப்பு முறைகள் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பயிற்றுவிக்கும் கால்நடை பண்ணை வளாக பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் வி. தனசீலன் வழங்கும் ஆலோசனைகள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தக்காளி சாகுபடியில் உயர் தொழில்நுட்பங்கள் குறித்து திண்டுக்கல் மாவட்ட காந்திகிராம கிராமிய பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் மைய தோட்டக்கலை தொழில்நுட்ப வல்லுநர் எஸ். செந்தில்குமார் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதள வழியாகவும் காணலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. உங்களின் கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05@gmail.com. மேலும் வேளாண்மை பற்றிய விவரம் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1800 180 1551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.